தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசபில் பிரியமான இனதர்மை சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே நிறைவான உள்ளத்தோடு கலந்து கொண்டு அன்னை மரியாளின் அருளையும் ஆசீரையும் நிரம்ப பெற்றுக்கொண்டு செல்ல அன்புடன் அழைக்கின்றேன். இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை புனித அகஸ்தினாரின் விழாவை கொண்டாடுகிறது. ஒரு முறை புனித அகஸ்தினார் கூறிய ஒரு வார்த்தை மனமாற்றம் அடைந்த பின்பு, ஆயிராவது திருநிலை படுத்திய பின்பு கூறிய வார்த்தை, ஆண்டவரே நான் உமது அன்பு பிள்ளையாக மாறியிருக்கிறேன். இது எனது அன்னையின் ஜெபத்தினால் நடந்த ஒன்று. அதுபோல எப்படி அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வழிநடத்தினாரோ, இயேசுவுக்கு முன்புறமாகவும் பின்புறமாகவும் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வ மகனை இந்த உலகில் வழிநடத்திய அன்னையைப் போல்தான் புனித மோனிக்காவும் புனித அகஸ்தினாரை ஒரு பாவ நிலையிலிருந்து தனது ஜெபத்தினாலும் விடாமுயற்சியினாலும் அந்த புனிதரை ஒரு பாவ நிலையிலிருந்து ஒரு புனித நிலைக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்தார். வாருங்கள், நம்மையும் இந்த அன்னை, இந்த ஆரோக்கிய அன்னை நமது பாவ நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை ஆண்டவரின் அன்பு செல்ல பிள்ளைகளாக மாற்றுவாராக. இதற்கு தடையாக இருக்கும் நாம் செய்த ஒவ்வொரு குற்றங்களுக்காகவும், நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் நாம் மனவருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, துயன் பகிர்வுகளை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்த எங்களுக்காக பரிந்து பேசும் ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அகஸ்தீனுக்கு நீர் அளித்த உள்பாங்கை உமது திருஆவியின் புதுப்பித்தல உண்மை வேண்டுகிறோம். நாங்கள் அதே உள்பாங்கினால் நிரப்ப பெற்று மெய் ஞானத்தில் ஒற்றாகியும் மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக. உம்மோடு துயாமையில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 4வது அதிகாரம்
ஒன்பது முதல் பதினொன்று முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளின் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள். அன்பர்களே, இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் உலகுக்கு, ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார், நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி, ஆண்டவர் உலகுக்கு, ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார், நீதி வழங்க வருகின்றார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி, ஆண்டவர் உலகுக்கு, ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார், நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி, ஆண்டவர் உலகுக்கு, ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார், நீதி வழங்க வருகின்றார். செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 14 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறிய ஓமை, விண்ணரசு பின்வரும் நிகழ்ச்சிக்கு வாயிலாக விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாலந்தும் வேறு ஒருவருக்கு 2 தாலந்தும் இன்னொருவருக்கு 1 தாலந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாலந்தை பெற்றவர் சென்று அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாலந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாலந்து பெற்றவர் மேலும் 2 தாலந்து ஈட்டினார். 1 தாலந்து பெற்றவரோ சென்று
நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்துக்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாலந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாலந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும் என்ன 5 தாலந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாலந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாலந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும் வேறு 2 தாலந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிது பொறுப்புகளிலும் நம்பிக்கை உரியவராக இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளிலும் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு பெறும் என்றார். 1 தாலந்து பெற்றுக்கொண்டவரோ அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் சென்று அறுவடை செய்பவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேமிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் சென்று உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும் உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் சென்று சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திருப்பி பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே இந்த தாளத்தை அவரிடம் எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாய் பெறுவர், இல்லாதவரிடமிருந்து அவரிடமும் உள்ளதும் எடுக்கப்படும், பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே தள்ளி இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலமாய் இருக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவல். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து ஒரு நீளமான ஒரு ஓமை, தாலந்து, ஒரு அழகான ஒரு செய்தி. நம் வாழ்க்கையிலே நாம் எப்போதும் வரலாற்றை உற்று நோக்கி பார்த்தோமானால் நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும். வரலாற்றில் வெற்றி பெற்றவனுக்கு இடம் உண்டு, வரலாற்றில் வெற்றி பெற்றவனுக்கு இடம் உண்டு, சில வேளையிலே தோற்றவனுக்கும் இடம் உண்டு, விமர்சனம் செய்தவருக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த நற்செய்தியிலே விமர்சனம் செய்தவருக்கு ஆண்டவர் இடம் கொடுத்து, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படி இருக்க வேண்டாம் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றார். 5 தாளந்து பெற்றவன் அதை இரட்டிப்பாக்கி 10 தாளந்தாக கொடுக்கிறான், நியாயமாக இருந்து செயல்படுகிறான். 2 தாளந்தை பெற்றவனும் அதை இரட்டிப்பாக்கி தனது முதலாளியை மகிழ்ச்சிப்படுத்துகிறான். ஆனால் தன்னிடம் இருப்பது என்னவென்று தெரியாமல், வாழ்க்கையிலே போராட வேண்டும் என்ற குணம் இல்லாமல் சோம்பேறியாக வாழ்ந்து கொண்டிருப்பவனைப் போல நாம் வாழக்கூடாது என்பதை இந்த நற்செய்தியில் நமக்கு எடுத்து கூறுகிறார். நம் வாழ்க்கையிலே ஏன் இந்த 3வது மனிதன், 1 தாளந்தை பெற்றுக் கொண்டவரை பற்றி ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையிலே நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் பொறாமையும் அதிக எதிர்பார்ப்புகளும். நம் வாழ்க்கையிலே நம்மிடம் இருப்பவற்றை பார்ப்பதை விட்டுவிட்டு, நம்மிடம் இருக்கும் நமது திறமைகளை விட்டுவிட்டு பிறரை கண்டு பொறாமை கொண்டு கொண்டிருக்கின்றோம், பிறரை குறை கூறி கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளை பார்த்தோம் என்றால், ஒரு செயலை நாம் செய்யும் போது ஏதாவது ஒன்று செய்யலாமா, ஒரு ஆலயம் கட்டலாமா, ஒரு தொழிலை தொடங்கலாமா,
ஏதாவது ஒன்று செய்யலாம் என்று நாம் தீர்மானம் எடுக்கும்போது அங்கே சிலர் முட்டுக்கட்டிடுவார்கள். அது என்னவென்றால், இதெல்லாம் எதுக்கு வேண்டாத வேலை, மக்களுக்கு வளர்ச்சிக்காக ஒரு பணியை நாம் முன்னெடுக்கும் போது இதென்ன வெட்டி வேலை, தேவையில்லாத வேலை. அப்படிப்பட்டவர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன் இந்த கேள்வியை. சரி, ஒரு மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒரு தொழிலை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் என்றால் அது வேண்டாத வேலை. சரி, உங்கள் கருத்துப்படியே நான் வருகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை தொழில் செய்திருக்கிறீர் என்று கேட்டிருக்கேன். நான் இதுவரைக்கும் கூலி வேலை தான் போயிட்டுருக்கிறேன். நீ கூலி வேலைக்கு போகிற நீ ஒரு தொழிலை பற்றி தெரியாமலே எப்படி நீ விமர்சிக்கலாம்? நமது சமுதாயம் ஏன் முன்னேறாமல் இருப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம். நாம் விமர்சனத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், செய்பவரையும் செய்யாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். எதற்கெடுத்தாலும் ஒரு முட்டுக்கட்டை, அது சரியாகாது, அது முன்னேறாது, அந்த தொழில் விளங்காமல் போகும், அந்த வாழ்க்கை அப்படியாகும் இப்படியாகும் என்று நாம் ஒரு எதிர்நோக்கு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்த விழிகளால் பார்க்க வேண்டும். அதற்கு புனித மோனிகா ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அன்னை மோனிகாள் அவரின் வாழ்க்கையைப் போல, அந்த பெண்ணைப் போல யாரும் துன்பம் அடையக்கூடாது. அதுதான் எனது ஜெபம். ஏனென்றால் புனித மோனிகாவின் வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கும்போது, இன்று புனித அகஸ்தினாரின் விழாவை கொண்டாடுகிறோம், நேற்று புனித மோனிகம்மாவின் விழாவை கொண்டாடினோம். ஏன் இந்த மோனிகா வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பெண், ஒரு புரிதல் என்றால், வாய்த்த கணவனும் சரியில்லை, சென்றடைந்த குடும்பமும் சரியில்லை, பெற்ற பிள்ளைகளும் சரியில்லை. அண்ணா, அந்த ஒரு தாய் எல்லாவற்றையும் எனது ஜெபத்தால் மாற்ற முடியும் என்று கூறி அப்போது இருந்த ஆயராக இருந்த புனித அம்புரோஸை சென்று பார்த்து ஆறுதல் பெற்று கொண்டு வந்திருந்தான். புனித அம்புரோஸ் அவருக்கு இறைவனின் வார்த்தையை சொல்லிக் கொடுத்து, போராடும் எண்ணத்தை சொல்லிக் கொடுத்து, தம்மிடம் இருப்பவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையிலே எப்படி முன்னேற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினார். தனது குழந்தையையும், தனது கணவனையும், தனது மாமியார், தனது மாமனாரை மனமாற்றத்திற்கு அழைத்து வந்த இந்த மாபெரும் புனிதர் வாழ்க்கையிலே அடைந்த துன்பங்களுக்கு அளவில்லை, சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்தான். இருப்பினும் ஒரு நாள் மாற்றம் வரும் என்று கடவுள் நம்பிக்கையில்லாத குடும்பம், கடவுள் மேல் பற்றில்லாத குடும்பம், புனித அகஸ்தீனார் வாழ்க்கையை எடுத்து பார்த்தோமானால் புனித அகஸ்தீனார் தனது வாழ்க்கையை குடிப்பதிலும் பெண்களின் பின்னால் சுற்றுவதிலுமே கழித்த ஒரு புனிதர். ஆனால் தனது ஜெபத்தால் அந்த மனிதரின் மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தது ஒரு தாய். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண். அந்த பெண் ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு சகோதரியாக இருக்கலாம், ஒரு நண்பியாக இருக்கலாம். நம் வாழ்க்கையிலே இந்த புனிதர் இந்த நிலையை அடைந்ததற்கு காரணம் ஒரு தாயின் ஜெபம். எனவே அன்பு தாய்மார்களே, உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், மோனிகா அம்மாவை நமது வாழ்க்கையின் ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு, எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் எந்த வேதனையிலும் நான் இருந்தாலும் என்னை நேசிக்கும் இறைவனிடம் என் ஜெபத்தை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இந்த புனிதரைப் போல நாமும் வாழ இறையர்கள் வேண்டி காணிக்க பவனியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலியானது
எல்லாமல அன்பு ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்று. அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாக பிறர் அன்பின் பிணைப்பாக அமைவதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேர் பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாங்கி சூடும் போது உன் கொடைகளுக்கே மணிமூடி சுட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்வை வாழ்க்கை நெறியை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகும். அவர்களோடு உள்ள உறவை ஒன்றிப்பையும் எங்களுக்கு தோழமையாகும். அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருள் புரிகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அறியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூத அனைத்து புனிதர்களோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் அக்களித்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான எம் இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகி எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் அறிக்கை இழுகின்ற
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமீக்க உன் திருமொழி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாய் என புனித மரியாள் அவருக்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்திய புனித யோசியப்பு, அனைத்து திருத்தூதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தொகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரவர்கள் உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்று பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருகுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைந்து ஒற்றும் அளித்திருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மை நேசிக்கும் நம் அன்பு இறைவன் நமக்கு கொடுத்த அன்பு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறையேசுவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவரின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வுதரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரை விருத்திற்கு அழைக்க பெற்று நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்த பாவம் போக்க பசி
பிரியமான புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 11 மணிக்கு இங்கு கிணறுப்பள்ளம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலே காலை 11 மணிக்கு சிறப்பு நவநாள் திருப்பலியும், அதுபோல மாலை 6 மணிக்கு சிறப்பு நவநாளும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அன்னையின் ஆசீரை பெறவும் அன்னையின் அருளை நிறைவாக பெற்று நமது குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்புடன் அழைக்கின்றேன். இறுதி ஜெபத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் முழு உள்ளத்தோடு இதில் கலந்து கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்ற அதனால் கிறிஸ்துவனுடைய உடலின் உறுப்புகளாகிய நாங்கள் அவராகவே வாழ புரிவீராக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.